வணக்கம் அண்ட் ஹலோ, வெல்கம் பேக் டு கதை கேளு கதை கேளு. நான் வித்யா. நேர கதைக்கு போலாமா? அல்லிக்கேணி. எழுதியவர் ராம்ஜி நரசிம்மன். அத்தியாயம் 9. கலவரத்தில் அடிவாங்கிய புகழால் அங்கு இருக்கும் பலருடன் நெருக்கம் அதிகமானது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நட்பு வட்டாரம் பெரிதாக ஆரம்பித்தது. அதுவரை நாங்கள் நால்வர்தான், அதைத் தவிர கிரிக்கெட் அணி. இப்பொழுது அப்படியல்ல, ஏரியாவில் இருக்கும் பலர் அறிமுகமானார்கள். ஆரம்பத்தில் நாம் இருக்கும் தெருவை வைத்து அடையாளமும், அப்புறம் மதுவின் நண்பன் என்ற அடையாளமும், கலவரத்திற்கு பிறகு நல்ல தைரியசாலி என அங்கு இருப்பவர்கள் அவர்களாகவே எனக்கு என்னையும் அறியாமல் ஒரு பிம்பத்தை கொடுத்து விட்டார்கள். அந்த பிம்பத்தை அற்புதமாக தக்க வைத்துக் கொண்டான் ஹரி. அவன் பேசும் தோரணை, நடக்கும் நடை என எல்லாவற்றிலும் ஒரு ரசிக்கத்தக்க மாற்றத்தை கொண்டு வந்தான். நான் மிகவும் சிரமப்பட்டேன். பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு டீ கடை இருக்கும். எல்லோரும் அங்குதான் சந்திப்பு. மூன்றே மூன்று விஷயங்கள் தான் அங்கு ஓடும். அவனவன் எந்த பெண் மேல் கண் வைத்திருக்கிறான், அப்போது புதிதாக வந்த சினிமா பாடல்கள், ரூட்டில் நடக்கும் கோஷ்டி பூசல்கள் என இவையேதான் போய்கொண்டிருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவான நட்பில் முக்கியமான சில நட்புகள் நியூ காலேஜ் படிக்கும் மாணவர்களுடன் ஏற்பட்டது. எனக்கும் அந்த கல்லூரிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் பலர் நட்பானார்கள். பல நேரங்களில் அங்கேயே கேன்டீனில் அவர்களுடன் சுற்றி கொண்டிருப்பேன். ஒரு நாள் காலை நான் கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் போது ஹரி, உடனே வாடா, வீட்டில் பிரச்சனை என்றான். நானும் கண்டிப்பாக அவன் தந்தை தான் ஏதோ குழப்பம் செய்திருப்பார் என அவன் வீட்டிற்கு போனால் அவன் மூன்றாவது அக்காவை ஹரியின் அம்மா திட்டிக் கொண்டிருந்தாள். நான் அவளுடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறேன், ஆனால் நேரில் பார்ப்பது அதுதான் முதல் முறை. அப்படியே பெண் ஹரி போலவே இருந்தாள். என்னடா என்றேன். வீட்டின் வாசலில் ஒரு 10 வாலிபர்கள் தர்ணா செய்து கொண்டிருந்தார்கள். நம்மூர்காரர்கள் அல்ல, தெலுங்கில் எழுதப்பட்டிருந்தன அட்டைகள். கோஷம் வேறு, ஒன்றுமே புரியவில்லை. ஹரி அம்மாவின் பூர்வீகம் நெல்லூர். அங்குதான் அவன் அக்கா பாட்டி தாத்தா வீட்டில் தங்கி படித்துக் கொண்டிருந்தாள். விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்திருக்கிறாள். அவள் படிக்கும் கல்லூரியில் படிக்கும் மாணவன் ஒருவனுக்கு அவள் மேல் காதல் என சொன்னவுடனேயே எனக்கு எல்லாமே புரிந்துவிட்டது. மனதில் தானாகவே அவர்கள் இட்ட கோஷம் மொழிபெயர்த்து கொண்டது. நான் பொறுமையாக, இந்த கும்பல்ல யாருடா என்றேன். ஐயோ, எந்த திசையில் பார்த்தாலும் பயங்கரம். பார்த்த மாத்திரத்தில் அவனையெல்லாம் நேசிக்கவே முடியாது. தடிமாடு என்றால் தடிமாடு. அக்கா கிட்ட பேசினியா என்று கேட்டேன். அவன், இல்லடா, இப்போதான் வந்தாங்க, வந்த உடனே உன்னை கூப்பிட்டேன் என்றான். நான் அக்காவிடம் சென்று ஆங்கிலத்தில், டு யூ ஆல்சோ லவ் ஹிம் என்று கேட்டேன். வெறுப்புடன் என்னை பார்த்தாள். புரிந்துவிட்டது எனக்கு. எனக்கும் ஹரிக்கும் இக்கட்டான சூழ்நிலை அது. கும்பலில் 10 பேரை அவன் அடித்திருந்தான். நான் அடி வாங்கி வந்தவன். வந்திருப்பவர்களை பார்த்தால் காட்டெருமை கூட்டம் போலவே இருந்தார்கள். அந்த தருணங்கள் மிக கொடுமையான தருணங்கள். ஒரு பூனையை போய் புலி என்று எல்லோரும் உசுப்பி உசுப்பி நம்ப வைத்து விட்டார்கள். ஜன்னல் கதவு வழியாக நாசுக்காக பாலை குடிக்கவும், ஏதோ அதன் பலத்திற்கு ஏற்ப ஒரு பெருச்சாளி வரை அடிக்கும். இப்படி 10 காட்டெருமைகளை 2 பூனைகள் எப்படி சமாளிக்கும்? போய் அடி வாங்கினால் சாயம் வெளுத்து அவமானமாகிவிடும். போகாமலும் இருக்க முடியாது. இக்கட்டான தருணத்தில் ஒரு நல்ல யோசனை தோன்றியது. வெறும் நாம் மட்டும் அடி வாங்கினால்தானே அவமானம். இன்னும் 2-3 ஆட்களை சேர்த்து கொண்டால் நமக்கு அவ்வளவு இழிவாக இருக்காது என்று நான், இருடா வரேன் என்று நேராக செந்தில் வீட்டிற்கு சென்றேன். மாட்டுக் கொட்டடியில் இருந்தான். நிலைமையை விளக்கினேன். நீ போ, நான் வரேன் என்றான். ஒரு மயிரும் ஆனா, கூடவே வா என்று அழைத்து கொண்டு போனேன். சரி, ஆனது ஆச்சு என்று களம் இறங்கினோம். நான் தான் பேச்சை ஆரம்பித்தேன். அவர்களுக்கு சுத்தமாக ஆங்கிலம் தெரியவில்லை. ஹரி பேசிய தெலுங்கு அவனுக்கே புரியவில்லை. இப்படியே ஒரு 10 நிமிடம் போனது. உங்களா மயிருங்களா என்று ஒரு அடி அடித்தான் செந்தில். சிங்கத்தின் ஒரே அடியில் எப்படி ஒரு மாடு விழுமோ அப்படி விழுந்தான் அந்த பைசன் பாய். இப்படி அந்த ஒரு அடியின் தாக்கத்தில் மீதி மாடுகள் எதுவும் கையை கூட தூக்கவில்லை. இப்படியே 5வது ஆளை செந்தில் சாய்த்து கொண்டிருக்கும் போது
நானும் ஹரியும் படாத பாடுபட்டு மிரட்சியில் இருந்த மீதி ஆட்களை வீழ்த்தினோம். நடந்தது சரியா தவறா என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மால் எவனை வேண்டுமானால் அடிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் தைரியமும் உடல் சம்பந்தப்பட்டது அல்ல, மனம் சம்பந்தப்பட்டது என்று புரிந்தது. சூரபத்மனை வதைத்த கந்தன் போலவே கண்களுக்கு தெரிந்தான் செந்தில். விஷயம் தெரிந்து செந்திலிடம் வேலை செய்யும் ஆட்களும் அவர்கள் நண்பர்களும் என அதற்குள் அங்கு ஒரு பெரும் கூட்டம் கூடிவிட்டது. குண்டுக்கட்டாக அவர்களை தூக்கிக் கொண்டு கொட்டகையில் கட்டி வைத்து விடிய விடிய அடித்து மறுநாள் காலையில் எச்சரிக்கையோடு விடுவிக்கப்பட்டார்கள். செந்திலின் இந்த சொரூபம் நாங்கள் பார்த்ததே இல்லை. தைரியத்தின் மொத்த உருவம் அவன். எப்படா ஒரே அடியில் அவனை படுக்க வச்ச என்றதற்கு, மச்சான், ரெண்டு இரும்பு பக்கெட்ல ரெண்டு கையாலையும் தொட்டிலேந்து தண்ணி எடுத்து அச்சாதாண்டா மாடு மேல ஒட்டியிருக்கிற சாணியே போகும். அதுலேயும் எரும மாடு நகரவே நகராது. கைய ஒசத்தி பின் கையால ஓங்கி ஒரு அடி வச்சாதான் உக்காரும். குத்தக்கால் போட்டுக்கினுதான் பால் கறக்கணும். மாட்டை அடிச்சாலே உக்காருது. இவங்கெல்லாம் ஏமாத்துறண்டா என்றான். அதுவரை அவனிடம் எந்த காரணத்திற்காகவும் அடி வாங்காததை நினைத்து இறைவனுக்கு மனதிற்குள்ளேயே ஒரு பெரிய நன்றி சொல்லிக் கொண்டேன். பயமில்லாமல் துணிவோடு கையை ஓங்குவது அன்றிலிருந்துதான் துவங்கியது. அன்று மாலை காவல் நிலையத்திலிருந்து கான்ஸ்டபிள் இருவர் ஹரி வீட்டுக்கு வந்து விசாரித்துவிட்டு எங்கள் மூவரையும் காவல் நிலையத்திற்கு வர சொன்னார் சப்இன்ஸ்பெக்டர் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நானும் ஹரியும் அவன் வீட்டினுள் செல்லும் போது சாதாரணமாக சொன்னாள் அம்மா, ஒரு சிறந்த பேதி மாத்திரையால் கூட எங்கள் வயிற்றை அப்படி கலக்கியிருக்க முடியாது. அதுவரை சினிமாவில் கைதிகள் அடி வாங்கும் காட்சியெல்லாம் கண்முன். சும்மா ஒரு அடி ஊர்வலத்துல வாங்கினதுக்கே நொண்டினோமே, இப்ப என்ன ஆகுமோ என்ற பயத்தில் ஜுரமே வந்து விட்டது. செந்தில் வீட்டிற்கு ஓடினோம். நடந்ததை சொன்னோம். அவன் சிரித்துக் கொண்டே, வாங்கடா ஒன்னும் ஆகாது என்றான். அவனுக்கு என்ன, மாடுகளுடன் பழகி வேலை பார்த்து பார்த்து இரும்பு போல் உடல். இன்று நாம் செத்தோம் என்ற எண்ணத்துடன் அவன் பின்னால் சென்றோம். அவன் வீட்டின் பின்னால் இருக்கும் தெருவழியாக காவல் நிலையம் செல்ல வேண்டும். ஆனால் அவனோ எங்களை ஐசோஸ் வழியாக கூட்டிச் சென்றான். எதுவும் பேசாமல் அவன் காட்டிய வழியிலேயே சென்றோம். அன்றுதான் அவன் மாமாவை முதல் முறையாக சந்தித்தோம். வாடா செந்திலே என்றார். மாமா, இவங்க என் நண்பர்கள் என அறிமுகம் செய்து வைத்தான். அந்த அறிமுகம் திருவல்லிக்கேணியின் ரகசியங்கள் அனைத்தையும் எங்களுக்கு காட்டும் ஒரு அறிமுகமாக அமையும் என்று அன்று தெரியாது. அல்லிக்கேணி தொடரும்.